அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி ஒபரகாத்து அலஹமது இல்லா ஒசலாத்து ஒசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாப்ட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனித ரமலான் மாதத்தினுடைய இரண்டாவது ரோன்பை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் இந்த ரமதானுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய நல்லறங்களில் ஒரு நல்லறம் என்னவென்றால் அதிகம் அதிகமாக தான தர்மங்களை நாம் செய்ய வேண்டும் ஜக்காத்து கடமையானவர்கள் தங்களுடைய ஜக்காத்தை உரிய நபர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இந்த தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹு ஆலமீன் நாம் செய்த சிறு எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள் தர்மம் கொடுப்பதின் மூலமாக நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய செல்வம் வளருமே தவிர ஒரு காலும் அது அழியாது தேய்ந்து போகாது என்பதை அல்லாஹு ஆலமீன் உலகப் புதமரியா மல்குரானிலே ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் சூரத்தில் பகரா இரண்டாவது அத்தியாயம் இருநூற்றி எழுபத்தி ஆறாவது வசனத்திலே அல்லாஹு சொல்லுகின்றான் எம் ஹக்குல்லாஹூர் ரிபா வயுருபி சதகார் வட்டியை அல்லாஹு அழித்து விடுகிறான் தர்மங்களை அல்லாஹு வளர்த்து விடுகிறான் வட்டியின் மூலமாக வருமானம் கிடைப்பதை போன்று காட்சி தரும் சதக்கா செய்வதன் மூலமாக தர்மம் செய்வதன் மூலமாக நம்முடைய பாக்கெட்டுகள் காலியாகுவதை போன்று தெரியும் ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் நாம் எதை வருமானம் என்று நாம் கருதுகின்றோமோ அது அழிவு எது அழிவு என்று நாம் கருதுகின்றோமோ அது வளர்ச்சி எம்ஹக்குல்லாஹூர் ரீபா வட்டியை அல்லாஹ் அழிப்பான் ஒயுபி சதகாத் தர்மங்களை அல்லாஹு வளர்ப்பான் என்று இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹு ஆலமீன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார் புனித ரமலான் மாதத்திலே யாசகம் கேட்டு வரக்கூடியவர்கள் அதிகமாக படையெடுத்து வருவார்கள் அவர்களிலே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் போலிகள் தான் அதை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் பிற சமுதாயத்தவர்களும் இஸ்லாமியர்களைப் போன்று தோற்றம் எடுத்துக்கொண்டு அவர்கள் யாசகம் கேட்பதற்காக படையெடுத்து வருகிறார்கள் வெளியூர்காரர்கள் வெளி மாநிலத்தவர்கள் அடுத்த மாநிலத்திற்கு அடுத்த ஊருக்கு அவர்கள் செல்வார்கள் அவர்களுக்கு கொடுக்கலாம் தவறில்லை ஆனால் அந்த யாசகம் கேட்டு வருபவர்கள் எதற்காக வருகிறார்கள் மது அருதுவதற்காக உல்லாசமான வாழ்க்கை வாழ்வதற்காக ஜாலியான வாழ்க்கை வாழ்வதற்காக பல சமூக தீமைகளை செய்வதற்காக பொருளாதாரத்தை திரட்டுவதற்காகத்தான் ரமலான் மாதத்திலே முஸ்லீம்களை போன்று வேடம் அடிந்து கொண்டு முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகளில் வந்து யாசகம் பெற்று செல்கிறார்கள் இன்னும் சிலர் நாங்கள் பள்ளிவாசல் கட்டுகின்றோம் மதரசாக்கள் நடத்துகின்றோம் மாணவர்கள் படிக்கிறார்கள் மாணவிகள் படிக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி போலியான ரசீதுகளை அடித்து கொண்டு போலியான சான்றிதழ்களை வைத்து கொண்டு பெரும்பாலான இஸ்லாமியர்களின் வீடுகளுக்கும் பள்ளிவாசல்களுக்கும் வந்து வசூல் செய்யக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் இவர்களை நாம் அடையாளம் காண வேண்டும் பள்ளிவாசல் கட்டுவதற்காக நாங்கள் வருகிறோம் மதரசாக்கள் நடத்துகின்றோம் மதரசாக்கள் கட்டுவதற்காக நாங்கள் வசூல் செய்கிறோம் என்றெல்லாம் சொல்வார்கள் ஆனால் தயவு செய்து யாரும் அவர்களுக்கு எதையும் நாம் கொடுப்பது கூடாது தடுக்கவில்லை தர்மம் செய்யுங்கள் என்று தடுக்கவில்லை கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு தாராளமாக ஏராளமாக வாரி வாரி வழங்கலாம் அதில் தவறு கிடையாது ஆனால் இறையில்லங்கள் பெயரை சொல்லிக்கொண்டு மதரசாக்கள் பெயரை சொல்லிக்கொண்டு போலியான ரசீதுகளையும் போலியான சான்றிதழ்களையும் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு பள்ளிவாசல்களிலும் ஏறி இறங்கி வீடுகளுக்கு ஏறி இறங்கி வசூல் செய்து அவர்கள் உல்லாசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மது அருந்துகிறார்கள் பெரிய பெரிய தவறுகளை செய்கிறார்கள் அதற்கு நாம் ஏன் உதவி செய்ய வேண்டும் பள்ளிவாசல் என்று வருகிறார்களா அவர்கள் உண்மைதானா போலிகளா என்று நாம் அறிந்துதான் அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் பள்ளிவாசல் பெயர்களை சொல்லி மதரசாக்களின் பெயர்களை சொல்லி வசூல் செய்கிறார்களே இவர்களைப் பற்றி நபிகள் நாயகம் சல்லல்லா கழிவசல்லம் அவர்கள் பதினைந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னாலே எச்சரிக்கை எச்சரிக்கை செய்தார்கள் அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை ஒரு அதிசயை நாம் புரட்டிப் பார்க்கின்றோம் முஸ்லீம் என்ற கிதாபிலே அபுஹுரேரார் அலியல்லாகு அணுகு அறிவிக்கக்கூடிய செய்தி சகிகான செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது அபிசல்லாஹலி வசல்லம் சொன்னார்கள் மன் சாலன்னாச அம்பாலகும் த கசூரன் தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காக தன்னுடைய தன்னுடைய செல்வத்தை அதிகமாக்கிக் கொள்வதற்காக ஒருவர் யாசகம் கேட்பார் யானால் ஃபைனமா எஸ் அலு ஜம்ரன் அவர் யாசகம் கேட்கவில்லை நெருப்பு கங்கை அவர் கேட்கிறார் நெருப்பு கங்கு நாம் தர்மம் கொடுத்தாலும் கூட அவர் வாங்கும்போது நெருப்பு கங்காக மாறிவிடும் அந்த நெருப்பு கங்கை தான் அவர் சாப்பிடுகிறார் ஃபைனமா எஸ் அலு ஜம்ரல் ஃபல் எஸ்தக் இல்லை அவுலி எஸ்தக்கு சேர் அவர் விரும்பினால் அந்த நெருப்பு கங்கை குறைவாக மக்களிடத்தில் கேட்கட்டும் அது அல்லது அதிகமாக அவர் கேட்டுக்கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாகூ அலைகுவசல்லம் அவர்கள் இந்த அரிசின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள் பள்ளிவாசலுக்கு தாருங்கள் மதரசாவிற்கு தாருங்கள் பார்த்தா ஒரிஜினல் மாதிரியே அந்த சர்டிஃபிகேட்லாம் அடித்து வச்சுருப்பாங்க பில் கட்டுலாம் அடித்து வச்சுருப்பாங்க கடைசியில் பார்த்தா சாயந்தரம் என்ன செய்வாங்கன்னா நோன்புடைய காலம் என்று கூட நினைக்காமல் நேராக டாஸ்மாகில் தான் போய் நிற்பாங்க அப்படிப்பட்ட பல நபர்களை நாம் கண்கூடாக பார்க்க போய் தான் இந்த வாரி வார்த்தைகளை நாம் எடுத்து வைக்கின்றோம் பாத்திரம் அறிந்து பிச்சை இடு என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அந்த பாத்திரம் உண்மையான பாத்திரமா வரக்கூடியவர் உண்மையில்லையா உண்மையிலேயே கஷ்டப்படுகிறாரா பாருங்கள் குமர் வைத்திருக்கிறோம் அது வைத்திருக்கிறோம் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டு கடைசியில் பார்த்தா அந்த யாசகர்கள் கா மாலை நேரங்களில் காரில் போவாங்க ஆட்டோவில் போவாங்க பைக்கில் போவாங்க ஏன் ஏற்கனவே வசதி இருக்குது ரமலானுடைய காலகட்டத்தில் முஸ்லீம்கள் சக்காத்து தருவாங்க தர்மம் கொடுப்பாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னை ஒரு யாசகனை போன்று உருமாற்றம் செய்து கொண்டு என்ன செய்கிறாங்க யாசகம் பெறுவது பை நிறைஞ்ச உடனே சொந்த காரில் சொந்த பைக்கில் என்ன செய்கிறது ஊர்களுக்கு சென்று விடுவது இது தவறாமல் ஒவ்வொரு ரமலானிலும் நடந்து வருகிறது நாங்கள் ஆசிரமங்கள் நடத்துகின்றோம் என்றெல்லாம் சொல்லி சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களும் தைரியமாக இஸ்லாமியர்களின் பகுதிகளுக்கு வந்து வாரி சுருட்டி அள்ளி செல்லக்கூடிய ஒரு அவலமான சூழ்நிலையை நாம் பார்த்து வருகின்றோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிவசல்லம் கூறியதாக சமரத்தை போடு ரலியல்லாஹு அலி அல்லாஹூ அறிவிக்கக்கூடிய செய்தி திருமதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது அல் மஸ் அலத்து கத்துன் யாசகம் கேட்பதாகிறது ஒரு வடுவாக இருக்கும் ஒரு காயமாக இருக்கும் பிகர் ரஜுலு வஜுகா யாசகம் கேட்பதின் மூலமாக யாசகம் கேட்பவர் தன்னுடைய முகத்தில் தானே அந்த காயத்தை ஏற்படுத்தி கொள்கிறார் என்று பெருமானார் சொல்லல்லா ஹுலிவசல்லம் சொல்லிவிட்டு ஆனால் தன்னுடைய உரிமையை ஒரு அதிகாரியிடம் கேட்டால் அவசியமான ஒன்றை கேட்டால் இவர் அந்த வடுவை ஏற்படுத்தக்கூடியவர் அல்ல என்று பெருமானார் சொல்லல்லா ஹொலிவசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் ஆக அருமையான இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ இந்த மாதிரி யாசகர்கள் படையெடுத்து வருவதில்லை இந்த ரம்ஜான் நேரத்தில் மட்டுந்தான் ரமதானுடைய நேரத்தில் மட்டும்தான் முஸ்லீம்கள் தர்மம் செய்வார்கள் ஜக்காத்தை கொடுப்பார்கள் நாம் எப்படியாவது அதை வாங்கி உல்லாசமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக ஒரு பட்டாளம் கிளம்பி வருகிறது இதனால் உண்மையிலேயே ஏழைகள் ரொம்ப ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அதுதான் நம்மளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிற உண்மையிலேயே குமர வைத்து கொண்டு பொட்டு தங்கம் கூட வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்கள் பெற்றோர்கள் நொடிகளை படுத்து கிடக்கும் பொழுது ஒரு மாத்திரை வாங்குவதற்கு கூட காசு இல்லாமல் தவிக்கக்கூடிய ஏழைகள் இவர்களை நாம் அடையாளம் கண்டு நம்முடைய தர்மங்களையும் நம்முடைய ஜக்காத்துகளையும் அவர்களுக்கு நாம் வாரி வழங்க வேண்டும் வீடுகளுக்கு வந்து யாசகம் கேட்குறாங்களே அவங்க யாசகமாக கேட்குறாங்க அதட்டி கேட்குறாங்க நம்மளை வந்து பயமுறுத்துகிறார்கள் தர முடியுமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் இவர்களெல்லாம் உண்மைகள் பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல இவர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தன்னுடைய பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவதற்காகத்தான் இவர்கள் நம்முடைய வீடுகளை தேடி வருகிறார்கள் இவர்களை நாம் அடையாளம் கொள்ள கொண்டு கண்டு கொள்ள வேண்டும் அந்த மகல்லாவில் வாழக்கூடிய முக்கியஸ்தர்கள் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானுத்தாலா உண்மையான ஏழைகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு நம்முடைய உதவிகளை செய்து அவர்களின் சிரமங்களை நீக்கி அல்லாஹுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நண்பர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக வாஹிரு தாய்வானா அனில் அஹமது அல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துபூ